பிரபுராஜ் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு. இப்போ நான் சென்னை ரெடியில்ஸில் இருக்கேன். இந்த ஏஐடிபி வந்து எனக்கு வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி பொது உடைமை சார் எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர். அவர் முதல்லே சொல்லிட்டு இருப்பார், வாங்க உள்ளே வாங்க, இது படிங்க, எல்லாமே மாறணுன்னாரு. இந்த 7 வருஷ காலம் வந்து மிக சிரமப்பட்டு கடந்து வந்தாச்சு. இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு வரம் மாதிரி கிடைச்சது. இந்த டைம் இந்த கிடைச்ச டயத்தில் எனக்கு வேலை இல்லாமல் இருந்தது. ஏஐடிபியோட அற்புதத்தினால 7க்கும் 10க்கும் உடைய வந்து ரொம்ப எனக்கு மன உளைச்சலே இருந்தது, வேலையில் மன உளைச்சல். அப்புறம் கிரகங்கள் பார்வையில் 3, 7, 10 அப்படின்னும்போது வேலை இழப்பு, வேலை விரயம், அப்புறம் இந்த பிரச்சனை தான் இருந்து. இந்த ஏஐடிபி வரும்போது ஒரு 15 நாள் முன்னாடி வேலை இல்லாமல் இருந்தேன். என்ன இப்போ வந்து அந்த நம்ம இந்த பாடத்தை படிக்கிறதுனால நம்ம வந்து இந்த இது இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணுன்ற எண்ணத்தை நமக்குள்ளேயே உருவாக்கி இப்போ நான் எந்த கம்பெனியில் வேலையை விட்டு நின்னனோ அதே கம்பெனியில் எங்கள் எம்டி என்னை கூப்பிட்டு அதே வேலையை அதே கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த பொதுமுடைய சாருக்கு நன்றி எவ்வளவு சொன்னாலும் அந்த ஒரு வட்டத்துக்குள்ள அடக்கிட்டோம்னா அது வந்து மிகையே சொல்ல முடியாது. இந்த வாய்ப்பு வந்து ஏஎல்பி மூலமா தான் எனக்கு 100க்கு 200% இது மூலமா கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுபோல ஒரு சாமானியனுக்கும் எல்லாமே போய் சேரணும்ன்றத பொது உடைமை சார் சொல்லும் அது அவரை நான் அண்ணன் தான் சொல்லுவேன். ஆக்சுவலா அவரு என் உயிருக்கும் மேலா மதிக்கிறேன் அவரை. அவ்வளோ அற்புதம் அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும். இன்னும் கேட்க கேட்க இன்னும் என்ன சொல்லுவாரு, அவர் எப்போ வருவார், என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நான் ஒவ்வொன்றும் நினைக்க நினைக்க அவ்வளோ ஆச்சரியம். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், அது இல்லாத நிலை வந்து எல்லாத்துக்கும் உருவாகணும்னு நினைச்சாரு பாருங்க. அதுக்கு மிக 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 ரொம்ப நன்றியை சொல்லணும். அதுபோல இந்த ஏஎல்பின்ற ஒரு தேரை எங்களை மாதிரி ஒரு சாமானியனுக்கும் எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு நினைச்ச பொது உடைமை சார் மூர்த்திக்கு எவ்வளோ எவ்வளோ நன்றி சொன்னாலும் மிகையே ஆகாது. அவ்வளோ அற்புதம். அதுபோல இந்த ஏஎல்பிக்கு வந்த பின்னாடி இந்த காலையில 4:32 எப்போ வரும், எப்போ வரும், நம்ம எப்போ உள்ளே போகலாம், அது மாதிரி எப்போ ஹேண்ட்ரைஸ் பண்ணலான்னு நான்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு ஒரு 10-15 டைம் நான் பேசின பின்னாடி உமா வெங்கட் மேடம் சொன்னாங்க, பேசினவங்களே நீங்கள் திருப்பி பேச வேணாம், சத்யநாராயண் சார் அப்படி சொன்னாங்க. நாங்கள் பேசுறத கூட இதை நாங்கள் வாட்ச் பண்ணுறது இன்னும் அருமையாக இருந்துச்சு. இதை எப்படி சொல்றதே தெரியல. நரசிம்மன் சார், முத்து விஜயன் சார், உமாசங்கர் மேடம், சாந்தி தேவி மேடம், சத்யநாராயண் சார், நித்யா வெங்கட், எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினா எப்படி ஊட்டுவாங்க, ஒரு தாய் ஒரு அப்பா எப்படி கவனிச்சுப்பாரு, அது போல ஒவ்வொருத்தவங்களுமே அவ்வளோ இனிமையாகவும் அது உணர்ச்சி பூர்வமா அப்படியே நாங்களே உணர்ந்தோம். இதை ரொம்ப அற்புதம். இதை எவ்வளோ சொன்னாலும் நம்ம வந்து அது போல கூட படிக்கிறவங்க அந்த ராஜேஷ் கண்ணன், அவர் ஜெர்மன்ல இருந்து பேசுறவர், இந்த கோபாலகிருஷ்ணன், மணிகண்டன், சாந்தா, சீதாலட்சுமி, சியாமலா, எல்லாரும் கேள்வி கேட்கும்போது அவர் சுரேஷ், கார்த்திக் ராஜா, ஜெயந்தி, அவர் இந்த வயசான ஒருத்தர் ஜோதிர 41 வருஷமா ஜாதகம் பகர் மெய்யழகன், இவங்கெல்லாம் கேட்கும்போது அதை இன்னும் நம்ம என்ன கேட்கலான்னு நம்ம கை தூக்கணும்னு நினைப்போம். அப்போ என்ன சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லும்போது அது ரொம்ப எக்ஸைட்டாகவே இருக்கும். அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, நம்ம கேட்கறத விட அதிகமாக அவங்க கேட்கும்போது அதுக்கான விளக்கம் ரொம்ப தெளிவாகவும் அற்புதமாகவும். நம்ம ஒரு கேள்வி தான் கேட்போம், நமக்கு பின்னாடி இருக்கவங்க 100 பேர் 100 கேள்வி கேட்கும்போது இது எப்படியே சொல்ல முடியாது, ரொம்ப அற்புதம். அது மாதிரி இந்த ஏஎல்பிக்கு வந்த பின்னாடி நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டுருந்த நான் அப்படியே முழுக்க முழுக்க அப்படியே மாறி எல்லாமே மாறிடுச்சு. என்னோட லைஃப் ஸ்டைலே இப்போ முத எப்படி இருந்தனோ அந்த ஸ்டைலுக்கு வந்துட்டேன். இந்த ஏஎல்பி மூலமாக கிரகங்களோட சேர்ந்து நானும் பயணித்துக்கிட்டு நினைக்கும் போது ரொம்ப அற்புதம். அந்த காலகட்டங்கள் வரும்போது நம்மளே நாம் தான் அந்த ஜாதகம், நான் தான் இந்த வினைக்கு எல்லாத்துக்குமே காரணம், நான் தான், நீ தான் ஒன்று திருத்திக்கணும் அப்படின்னு சின்ன ஒரு வரியில திருக்குறள் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு பொது உடைமை சார். அவரை எவ்வளோ எவ்வளோ சொன்னாலும் மிகையே ஆகாது, அவ்வளோ அற்புதம். ஏன்றது வந்து ஒரு
பெரிய வரம். அந்த வரத்தை எங்களுக்கு கொடுத்த கடவுள் மாதிரி எங்களுக்கு கொடுத்தவர் வந்து பொது உடைமை சார். அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் மிகவே ஆகாது. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதை நீங்க இந்த 33 நாள் கிளாஸ 3.5 மணி நேரம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு அப்படி பால் ஊட்டுற மாதிரி ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க, சோறு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, தண்ணி எப்ப வேணுமோ தண்ணி கொடுக்குறீங்க. உள்ள வரும்போது இந்த சந்தேகம்ன்ற வார்த்தையை உடைச்ச உடைச்சு தூள் தூள் ஆக்கிட்டீங்க. கேள்வின்றது அந்த அதுக்கு விளக்க வேணும்னு சொல்றது, இதெல்லாம் நினைக்கும் போது அற்புதம். இந்த ஏஎல்பினால முதல் மாற்றம் என்னிலிருந்து நானே எனக்கான ஆரம்பத்தை நானே தேடிக்கிட்டேன். அது மிக சிறப்பா இருக்கு. இன்னும் அடுத்து எப்ப கிளாஸ், அடுத்து அட்வான்ஸ் கிளாஸ் எப்ப நான் சேரணும் அப்படின்ற ஆர்வத்துல ரொம்ப அதீத ஆர்வத்துல இருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து இந்த 350 பேர், 400 பேர் இருக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த ஒருமார்கள் அனைவரும், பேரை யாருன்னா சொல்ல தவறுந்தா உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி, பெத்த தாய் தந்தைகளுக்கு நன்றி, என் கூட பயிலும் எல்லா மாணவர்களுக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த பொது உடைமை சாருக்கு ரொம்ப 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 நன்றியை சூடி வணக்கம்.